தேசிய உணவு தொழில்நுட்ப கண்காட்சி 36 அரங்குகளில் சிறுதானிய அரங்குகள். தஞ்சாவூரில் மத்திய அரசின் உணவு பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் மேம்பாடு மற்றும் வேளாண்மை நிறுவனத்தில் உணவு தொழில்நுட்ப கண்காட்சி நேற்று நிறைவடைந்தது. இந்நிறுவன தலைவர் சுப்பிரமணியன் 120வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த உணவு தொழில்நுட்ப பொருட்காட்சி 16 தேதி தொடங்கியது. முதல் ஆண்டு சிறுதானிய உணவு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் நவீன பதனிடும் முறைகள் என்ற கருப்பொருளில் பொருட்காட்சி அமைக்கப்பட்டது. சிறுதானிய உணவுகள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உள்ளிட்டவை தொடர்பாக மொத்தம் 40 அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது. இவற்றின் 36 அரங்குகளில் நிறுவனத்தின் பயிற்சி பெற்று தொழில் முனைவோராகி வெற்றிகரமாக செயல்படுபவர்களின் அரங்குகள் ஆகும். இந்த கண்காட்சி மத்திய அரசின் உணவு பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சக செயலர் அனிதா பிரவீன் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்து நிறுவனத்தில் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் அடங்கிய கையேட்டை சிறுதானிய பதப்படுத்தும் முறைகள் பற்றிய கையேட்டினை வெளியிட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தமிழ் கலைக்கழக துணைவேந்தர் திருவள்ளுவன், ஈச்சங்கோட்டை வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் முதல்வர் வேலாயுதம், குமுளூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் முதல்வர் ராஜ்குமார், தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மருதுத்துறை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கண்காட்சியை பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் பார்வையிட்டனர். இதேபோல விவசாயிகள், தொழில் முனைவோர், சுய உதவிக்குழுக்கள், உற்பத்தி நிறுவனங்கள், பொதுமக்கள் ஆகியோர் நேற்று பார்வையிட்டனர்.